தமிழகத்தில் 25 ஊழவர் சந்தைகளை புதுப்பிக்க 8 கோடியே 75 லட்சம் ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள உழவர் சந்தை திட்டம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும் இந்த திட்டம் தற்போது பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 25 உழவர் சந்தைகளை புதுப்பிக்க 8.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, சேலம், திருப்பூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 25 உழவர் சந்தைகளை 8.75 கோடி செலவில் புனரமைக்கப்பட உள்ளது. அலுவலக அறை புதுப்பித்தல், கழிப்பறை அமைத்தல் மற்றும் புதுப்பித்தல், குடிநீர் அமைப்பு, பாதுகாப்பு சுவர், மின்னணு சாதனங்கள் பொருத்துதல், வடிகால் மறுசீரமைப்பு, நடைபாதை அமைத்தல், சுவர்களில் வண்ணம் பூசுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.